தமிழ் சினிமாவின் தொண்ணூறுகளில் 18 வயதிலேயே இளம் நடிகையாக அறிமுகமாகியவர் நடிகை ரம்யா கிருஷ்ணன். 1983 வெள்ளை மனசு படத்தில் நடிக்க ஆரம்பித்த ரம்யா கிருஷ்ணன் முதலில் கன்னடம் மற்றும் தெலுங்கு நடிகையாக இருந்தார். இவருடன் 80களில் நடிக்க வந்த நடிகைகள் 80களின் கடைசியிலும் 90ஆண்டுகளின் தொடக்கத்திலும் மார்க் இழந்து திருமணம் என செட்டிலாகிவிட இளமை குன்றாத ரம்யா மட்டும் தொடர்ந்து கதாநாயகியாக வலம் வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். 30 வயதை தாண்டிய பிறகும் இன்றைய இளம் நடிகர்களான சிம்பு, ஷாம், நரேஷ் ஆகியோருடன் புத்தாட்டம் போட்டு பரபரப்பை ஏற்படுத்தியவர். ஒரு பக்கம் கவர்ச்சி கதாநாயகியாக வலம் வந்தவர், மறுபக்கம் நடிப்புக்கு தீனி போடும் கதாபாத்திரங்களிலும் கலக்கினார். கே ஆர் விஜயாவுக்கு அம்மன் வேடத்திற்கு மிகவும் பொருத்தமான நடிகை என ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே நடிகை ரம்யா கிருஷ்ணன். 1986ஆண்டிலேயே அம்மன் வேடமிட்ட ரம்யா 1995ஆண்டு வெளியான அம்மன் படத்தின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார். தொடர்ந்து அவரை தேடி அம்மன் பட வாய்ப்புகள் வந்து குவிந்தன. ஆயினும் தமிழ் ரசிகர்களால் சற்று மறக்கப்பட்டே இருந்தவருக்கு இன்ப அதிர்ச்சியாக அமைந்தது சூப்பர் ஸ்டாரின் படையப்பா பட வாய்ப்பு. ரஜினிகாந்துக்கு சவால் விடும் வகையில் நீலாம்பரியாக அவர் வாழ்ந்து காட்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு கதாநாயகனுக்கு ஈடாக, அதுவும் சூப்பர் ஸ்டார் என்ற இமயத்திற்கு ஈடாக ஒரு நடிகைக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ரம்யா கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் இருக்கும். இனி அப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை. ரம்யாவின் நீலாம்பரி கதாபாத்திரம் வரலாற்றில் இடம் பிடித்தது. எப்படி மூன்றாம் பிறை ஸ்ரீவர் தேவி மாதிரி நடிக்க ஆசை என பெரும்பாலான நடிகைகள் கூறி வந்தார்களோ, அது போல நீலாம்பரி மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிக்க பல முன்னணி நடிகைகள் இன்னமும் ஆசை கொண்டிருக்கின்றனர். சினிமாவில் வெற்றி கொடி நாட்டிய ரம்யா கிருஷ்ணன் சின்ன திரையிலும் கால் பதித்தார். சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தங்க வேட்டை நிகழ்ச்சி தொகுப்பாளராக தொடங்கிய ரம்யா கிருஷ்ணன் கலசம் தொடர் மூலம் ரசிகர்களை கவர்ந்தார். அடுத்து வந்த தங்கம் தொடர் அவருக்கு மேலும் புகழை தந்தது. தற்போது வம்சம் தொடர் மூலம் தொலைக்காட்சி ரசிகர்களை கட்டி போட்டிருக்கின்றார்.